வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினு பேசுறேன். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் காலை கடன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதை கடன் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அதை செய்யலைன்னா நம்ம வந்து வைத்தியருக்கு போய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படின்றனாலதான் இதை வந்து காலம் காலமா காலை கடன் அப்படின்னு வச்சிருக்காங்க. என்னன்னா டெய்லி மோஷன் போகணும். குழந்தைங்க ரொம்ப ரெகுலரா பபல் ஹேபிட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா 3 லிட்டர் தண்ணி, டெய்லி ஒரு வாழைப்பழம், 10 கிஸ்மிஸ் பழம் வந்து ஊற வச்சு ஜூஸ் எடுத்து கொடுக்கறது, அது இல்லை பெரியவங்க தான் அப்படியே மென்று சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பம் கூழ், அப்புறம் வெள்ளைப்பூசணி ஜூஸ், அப்புறம் நிறைய புடலங்காய் சாப்பிடணும். என்ன ஏன் அப்படி சொல்கிறேன்னா டெய்லி மோஷன் போக நிறைய. இப்போ குடல் புற்றுநோய் பேஷண்ட்ஸ் நான் இப்போ பார்க்குறேன்னா ஒரு 5 பேர் இப்போ ஒரு குடல் புற்றுநோய் கேஸ் எடுக்கிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து உங்களோட பவல் ஹேபிட்ஸ் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய மோஷன் போயிட்டு இருந்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒதுரை போவேன், 4 நாளைக்கு ஒதுரை போவேன், டெய்லி மோஷன் போகிறேன்னு சொன்ன யாரும் குடல் புற்றுநோயோட இது வரைக்கும் நான் அந்த கேஸ் டேக்கிங்கில் எடுக்கவே இல்லை. டெய்லியுமே வந்து ரெகுலராக அதை நம்ம வந்துட்டு வேஸ்ட்டை வெளியேற்றிட்டே இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்றைக்கி ஒரு 40 வயசு, நீங்கள் வந்தப்போ 40 வயசு, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். 55 பொங்கி எழுந்துச்சிட்டாங்க. 47 வயசு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்துட்டு நீங்கள் சத்தமாக பேசினா ஒன்றும் ஃபேஸ் தெரிஞ்சிடாது, பயப்படாதீங்க. அவங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகிறாங்க. நான் வந்துட்டு பிறந்ததுலேருந்து 47 வயசு வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகிறேன்னு வரும்போது நான் அப்போ அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இது உடனே ஒரு பதிவாக போடணுன்னு இருக்காங்க. இந்த பதிவு என்னென்னா சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் காலை கடன், நம்ம குழந்தைங்க போகிறாங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிறாங்களா, ஹஸ்பண்ட் போகிறாங்க, ஒய்ஃப் போகிறாங்களான்னு செக் பண்ணுங்க. போகலையா, முதல்ல நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு கீரை, 3 லிட்டர் தண்ணி, டெய்லி ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பூசணி ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து இது கம்பங்கூழ், இந்த 5 சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் பழம், இந்த 6 அவங்க ரெகுலராக உணவில் எடுத்தும் டெய்லி ஒரு தடவை காலையில் எழுந்துச்சுன்னா அவங்க மோஷன் போகல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி ஹோமியோபதி மருந்தில் இயற்கையாக மோஷன் போகிறதுக்கு மலம் இழக்கி அவ்வளோ அழகான மெடிசன்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன்ஸ், அதை கொடுத்து அவங்களுக்கு அதை ரெகுலேட் பண்ணுங்கள். அப்போ பின்னால் அவங்களுக்கு இதனால் வந்திருக்குமோ அதனால் வந்திருக்குமோன்னு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ப்ராப்ளமும் கூட வராது. நன்றி. ஓகேவா, கரெக்டாக சொல்லுங்கள்.